ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரைப் சேனல். இன்றைக்கி ஆம்லேட் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். அதை முட்டையில் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போது ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமும் ஊற்றாமல் பாதி மட்டும் இப்போ ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இல்லைன்னா நடுவில் மட்டும் குண்டாக இருக்கும். முட்டை ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம குழம்புல சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருக்க முட்டையும் சேர்த்து வேக வைக்கலாம். அதையும் நல்லா மடித்து விட்டுட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பீஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆம்லெட் செய்கிறப்பவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்கள் கிட்டே முந்திரி பருப்பு இல்லைன்னா தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ குழம்பு நல்லா திக்காக வரும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்குறப்போ குழம்பு அடிக்கடி கலரி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டை சூப்பராக வெந்திருக்கு. இது பார்க்குறப்போ கொஞ்சம் மீன் மாதிரி இருக்கும். எனக்கு இந்த காஞ்ச வெந்தயக்கீரையோட வாசனை பிடிக்கும், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் டைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.